ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னாக்கா, நம்ம வந்து ப்ரெக்னென்சி டைம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மங்கள சூத்திரம் வந்து சேஞ்ச் பண்ணலாமா சேஞ்ச் பண்ணக்கூடாதா, ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து பார்த்து பார்த்து செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால நிறையவே மாற்றங்கள் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய லைக்னோ டயர்டாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஒருத்தர் சில ஃபுட்டு வந்து எடுத்துக்கும், சில ஃபுட்டு வந்து செட் ஆகாது. ஸோ வந்துன்னா அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ மங்கள சூத்திரம் சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா பாரம்பரியமாக ட்ரெடிஷ்னலாக வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். ஸோ மங்கள சூத்திரம் சேஞ்ச் பண்ணுறதே வந்து பார்த்தோம்னா நாலு டைமு ராகு காலம் யமகண்டம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து செய்வாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தாலி கட்டும் போதே பார்த்தோம்னா செயினில் போட்டுவாங்க. அது வந்து ரொம்ப ரேர் கேஸில் பார்ப்போம். லைக் இன்னும் 90% ஆஃப் தி பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கயிறில் கட்டிட்டு தான் நெக்ஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சைடு வந்து வந்து பார்த்திங்கன்னா தாலி வந்து சேஞ்ச் பண்ண மாட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் இன்னும் அந்த டைமில் வந்து தாலி சேஞ்ச் பண்ணுறதாச்சு. ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம். நார்மல் டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் தாலி கண்டு சேஞ்ச் பண்ணுறதுனாக்கா இது வந்து நம்ம தாலி வந்து பார்த்திங்கன்னா லைக் இன்னும் நம்மளுக்கு அம்மா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கும். லைக் இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க தாலியை நம்ம அம்மாவோட தாலியும் நம்மளோட தாலியும் ரெண்டு பேரும் ஒன்றா வச்சு வந்து பார்க்கக்கூடாது. அதே போல் தான் மாமியாரோட தாலியும் நம்ம தாலியும் ஒன்றா வச்சு வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து எங்கள் வீட்டு சைடு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மீன்ஸ் நம்ம ஒத்தரை வச்சு வந்து பார்க்கலாம். லைக் இன்னும் ரெண்டு பேர் தாலியும் உங்கள் எத்து மேலே போட்டுட்டு பார்க்கக்கூடாது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தாலி எத்து மேலே போட்டுப்பாங்க. எங்கள் வீட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி கிடையாது. ஸோ எங்கள் வீட்டு சைடு ஃபாலோ பண்ணுறது ஒரு மாதிரி விஷயம். ஸோ ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஸோ தாலி வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் அது மாதிரி நெசசரி இருந்துச்சுனாலும் சரி. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் இன்னும் அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து செயின் போட்டுட்டு இருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரைக்கும் தான் செயின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் இருக்குல்லாங்கோ, ஸோ அந்த அளவுக்கு தான் செயின் இருக்கும். ரிமைனிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் தான் இருக்கும். அதில் ஒரு அந்த நார்மலாக பார்த்திங்கன்னா அது ஒரு மங்கள சூத்திரம் நார்மலாக வந்து போட்டிருப்போம். இது சும்மா வந்து த்ரெட்லன்னாக்கா லைக் இன்னும் இது மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செயினில் போட்டிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா வெறும் த்ரெட்டில் தான் போட்டுன்னு இருப்பாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மாற மாற கொஞ்சம் கொஞ்சம் நம்மளும் சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்காக இந்த அளவுக்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hour இருக்கும். அவ்வளோதான் அவ்வளோதான் இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோட்டாவாக போட்டுன்னு இருப்பாங்க. அது அவங்களோட கேப்பபிலிட்டி லைக் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 7 pounds அப்படிலாம் கூட போட்டுப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த லைக் இன்னும் அந்த தாலி சேஞ்ச் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுவாங்க. பட் என்னென்னா எங்கள் வீட்டு சைடு அதெல்லாம் எதுவும் லைக் இன்னும் ப்ரெக்னென்சி டைமில் தாலி செயின் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் இந்த செயின் வந்து அந்த கயிறில் போட்டுன்னு இருப்போம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இயர்லி ஒன்ஸ் நாங்களும் சேஞ்ச் பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இன்கேஸ் ஒரு வேலை கட்டாகி இந்த மாதிரி இருந்ததுனாலும் அது வந்து நூல் சுற்றி வச்சுருப்போம். ஸோ அதுதான் வந்து ஃபாலோ பண்ணுற நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். ஸோ எங்கள் வீட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மங்கள சூத்திரம் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு வந்து சொல்லியிருந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.